हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू अवर जहानास कुकिंग। नम्म चैनल ले इनकी और ग्रेवी आइटम पाक्क पोरोम। अदु एन्नन्ना कोडुवा फिश रोस्ट ग्रेवी। अप्पडिना फिश वंदु रोस्ट पन्नी अदुक्कप्पुरम नम्म तेंगा पाल वच्चु ग्रेवी वेक्किरदु दान कोडुवा फिश रोस्ट ग्रेवी। एनी तुंडु मीन नींगा एडुत्तुक्कलाम। ना वंदु कोडुवा एडुत्तिरुक्केन। कोडुवा वंदु नल्ला टेस्ट कोडुक्कुम। फर्स्ट क्वालिटी मीन ना अदुक्कु एन्नेन्न इंग्रेडिएंट्स एडुत्तिरुक्केन्नु उंगलुक्कु काम्मिक्किरेन। कोडुवा फिश 250 ग्राम्स एडुत्तिरुक्केन। रेंडु तक्काळि, रेंडु वेंगायम், करुवाप्पिलै, ओरु स्पून इंजी पूंडु वेणुम், अदुक्कु एडुत्तिरुक्केन். திக்கு தேங்காய் பால் புளிஞ்சு தனியாக வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் உப்பும் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் தேங்காய் பால் இருக்கும் பாருங்க, அதை புளிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் சைஸில் ஒரு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம எப்படி செய்வோம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த புளியை திக்கா கரைச்சு நம்ம ஒரு சட்டியில ஊத்திக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் புளி நல்லா கரைச்சிட்டேன். இங்க பாருங்க, கொள கொளண்டு திக்கா இருக்கிற மாதிரி. ரொம்ப தண்ணி ஊத்தவேனா நமக்கு டேஸ்ட் கொடுக்காது, அதனால ரொம்ப திக்கா கரைச்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத செகண்ட் தேங்காய் பால் இருக்குல அந்த சட்டில ஊத்திக்கிறோம். இருட்டது மாதிரி புளிஞ்சு விட்டுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு மையாக கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளியை மிக்சியில் அடித்தாலும் அடிக்கலாம், ஆனால் மிக்சியில் அடிக்கிறத விட நம்மளுக்கு வந்து கையில் பிசைஞ்சு விடுறது டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் கையில் பிசைஞ்சு விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மையாக பிசைஞ்சுக்கிட்டு அதையும் புளி கரைசல் நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலவையில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். நம்ம இந்த வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில்
வச்சுருக்கோம்ல அந்த ரோஸ்டோடையும் அந்த எண்ணெயோடையும் மசாலாவோடையும் அப்படியே தூக்கி இதில் கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொடுவா பிசுக்கு ரோஸ்ட் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கொடுவா ஃபிஷ்ஷை வந்து குழம்புல போட்டாச்சு. போட்டோன்னு பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது, செம்மையாக மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல பச்சை வாசம் போகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எண்ணெய் கூடினதும் மேலே எண்ணெய் படந்ததுக்கப்புறம் நம்ம அமர்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கொடுவா ஃபிஷுக்கு மீன் ரோஸ்ட் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி போட்டு கொதிக்க வைப்போம். லாஸ்ட்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் கூடினதும் நம்ம திக்கு தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த திக்கு தேங்காய் பாலை மேலே ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அமர்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சுவையான, அருமையான, அழகான, டேஸ்டான கொடுவா ஃபிஷ்க்கு ரோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறப்ப சொல்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், என்ன படந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஒரு முட்டை கொதி மாதிரி பிறலட்டும், பிறண்டோன்னு நம்ம அமர்த்திக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசுக்கு ரோஸ்ட் குழம்பு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் ஒரு முட்டை கொதி வரணும். முட்டை கொதி வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசுக்கு மீன் ரோஸ்ட்டு குழம்பு வந்து எங்கள் அதிரை ஸ்பெஷல் குழம்பு. அதிரையில் நாங்கள் வந்து ரொம்ப விருப்பமாக இடியப்பத்துக்கு ரொட்டிக்கு ரொட்டினா பரோட்டா வாங்கி வச்சு இதை சாப்பிடுவோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ஃபிஷ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு ஸ்மெல் வருது, பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக வருது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே.